அரகரம பார்வதி வதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்கற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே இந்த நினைந்த அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு சேர்ந்தேன் உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலே திருச்சிற்றம்பல் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று மணிவாசக பெருந்தகை நம்ம எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் எனக்கு ரொம்ப வியப்பை தரக்கூடியது, வீதியோடு போன மணிவாசக பெருந்தகை ஆண்டவன் வா என்று அழைத்தான் பாருங்க. அந்த வான் கருணையை நினச்சி நினச்சி பார்க்குறேன். இப்படியும் ஒரு கொள்தனை கொடுப்ப வாங்கி தானே அவர் வந்திருக்கிறார். எப்படி ஒரு அருமையான பிறவி பாருங்க. அவர் படிக்கும்போது எப்படி உணர்ந்திருப்பார் பாருங்க. ஆரி ஐயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வா வா என்று என்னையும் புதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டான். பூவார் அடிச்சுவடன் தலைமேல் பொறித்தலுமே தேவான பாபாடி தெல்லேனம் கொட்டோம். இறைவன் வந்து தெடினீ ஆண்டாய் சோபுரத்தரசே அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, வா வா என்று என்னையும் வலிந்து ஆண்டு கொண்டான். நான் ஒன்று விருப்பப்பட்டு அவனுக்கு ஆட்படலை, அவன் என்னை வலிஞ்சு ஆண்டு கொண்டான். வலிஞ்சு ஆண்டு கொண்டான்னா அப்போ நீ என்னையா செய்த, அவன் தான் என்னை அகப்படுத்தி அருமை காட்டி அவன் ஆட்கொண்டான். ஆட்கொண்டு அகப்படுத்தி ஆட்கொண்டான். வலிந்து அகப்படுத்துதல்னா அப்படி தடாலடியாக தூக்கிட்டு வந்து திருவடிகளை வச்சுக்கிட்டான். தடாலடியாக அகப்படுத்தி ஆட்கொண்டு சரி, அதுக்கப்புறம் இது அங்கெங்கே பராக்கில் இராக்கில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அருமை காட்டினான். என்னுடைய திருவடி பேர் எப்படி இருக்கும் நீ ருசிச்சு ருசிச்சு பாருடா. ஒவ்வொரு நூக்கன் காணரும், அதாவது திருவடி பேருனா எப்படி அப்படிங்கிறதுக்கும் திருக்கூட்ட மரபு எப்படி அப்படிங்கிறதுக்கும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியது மணிவாசக பெருந்தகை மாதிரி வேறு யாரும் எடுத்து சொல்ல முடியாது. பெரும் அருளாளரில் எப்படி சொல்ல, சொல்லவே முடியாது. மணிவாசக பெருந்தகை மணிவாசக பெருந்தகை இறைவன் ஆட்கொண்டது வலிந்து ஆண்டு கொண்டான், தேடி ஆண்டு கொண்டான், அகப்படுத்தி ஆண்டு கொண்டான். அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள். நான் ஒன்றும் வாண்ட வந்து வாசலில் வந்து நிற்கலப்பா, ஆனால் நீ என்ன செஞ்ச, நீ திருக்கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், நீ தான் என்னை வாழ்ச்சிட. ஆனால் அதுக்கப்புறம் நான் பிச்சைக்காரனாக நின்னனே, பிச்சைக்காரன்னா இங்கே என்னன்னா உண்மத்த நிலையில், அதாவது போதங்கள் அற்ற நிலையில், அஞ்சு அவத்தைகளும் கடந்த நிலையில் நின் திருக்கோயில் வாயிலில் பித்தனாக்கினாய். அப்படி ஆக்கின உடனே பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். அன்பர் திருக்கூட்டத்தில் என்னை உரியனாக்கின பாரு. அன்பருக்கு அடைக்கலம் அடையாளம் சொல்லணும்னா அன்பர் இப்படியெல்லாம் அன்பர்கள் இருப்பாங்களாம். அதனால் எனக்கு அன்பர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடு சேர்த்து விடு சேர்த்து ஒன்று நீ என்னை உன்னோடு வச்சு அல்லது அன்பர்கிட்ட சேர்த்துக்கோ, ரெண்டில் ஏதாவது ஒன்று, ஒன்று இந்த பக்கம் வச்சுக்கோ இல்லாட்டி அந்த பக்கம் வச்சுக்கோ, உங்ககிட்ட வச்சுக்கோ இல்லாட்டி உன்னுடைய அடியவற்ற. இப்போ அடியவர் பெருமை எவ்வளோ பெருசு பாருங்க. தன்னுடைய திருக்கல்யாணத்தப்போ அகஸ்தியரணி தென்பக்கம் போப்பா அப்போ தான் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அடியவர் பெருமையை அவரே எப்படி எடுத்து சொல்கிறார் பாருங்கள்.
இதெல்லாம் உணர்ந்த அடியவர்கள் அடியவர் கூட்டத்தில் இருக்கு. ஆனால் நம்ம பார்க்குற அடியவர்கள் யாருமே ஒரு திருவாசகம் முற்றுவதற்கு போகிறாங்க, ஒரு 10 திருவாசகம் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் தனக்கு ஒரு தளம் தேவைன்னு அவங்களுக்கு தோணுது, நான் வந்து தனியாக செயல்பட போகின்றேன் அப்படின்னு. அவங்க ஒரு 10 பேரை சேர்த்துக்கிறாங்க, அங்கே ஒரு திருவாசகம், ஒரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டின்தான். ஒன்று எத்தனைக்கு எத்தனை நம்ம பிரிஞ்சு போகிறோமோ அத்தனைக்கெத்தனை திருவாசகம் பரவும், அதில் ஒன்றும் மாறுதில்லை. ஆனால் நம்ம எல்லாரும் அடியவர் ஆறதுக்காக வேண்டி உண்டான நூல் அது, திருவடிப்பேறு பெறுவதற்கான நூல் அது, உணர்வு பெறுவதற்கான நூல் அது, பெற்ற உணர்வை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கு யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே, உணர்வு சூழ் கடந்து நின்று உணரும் உணர்வை யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்து. நான் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும்னு தானே நீ வந்து வலிந்து ஆண்டு கொண்டாய், தேடி ஆண்டு கொண்டாய், அகப்படுத்தி ஆட்கொண்டாய். அப்போ நீ என்ன செய்யணும், இந்த அனுபவத்தை விட்டுட்டு வரணும்னு தான் நீ கூப்பிட்ட. அப்போ நான் அந்த அனுபவத்தை விட்டுட்டு போகணும் தானே, அப்போ நீ வந்து எனக்கு உரைக்குமாறு உணர்த்து. நான் எந்த மாதிரி சொல்லணும், ஏன்னா இவர் அனுபவித்த அனுபவம் 4 தானத்தை கடந்தது, துரியமும் கடந்தது, துரியமும் கடந்த சுடரே போற்றி அப்படின்னு அவர் சொல்கிறார். தான் 4 இதை கடந்து நின்னது வாக்கிறந்த அமுதம் மைக்கால் தோறும், வாக்கு இறந்தது அமுதம் மைக்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் அப்படின்னு இந்த தான் பெற்ற அனுபவத்தை சொல்கிறார். வாழ்க்கிறந்த மௌனம் மயிர்கால் தோறும், அந்த அமுத தாரைகள் வந்து மயிர் ஒவ்வொரு ரோம கோபத்திலையும் அப்படி பொங்கி நிற்கும், முத்து முத்தாக நிற்கும். இப்போ நமக்கு வெயிலில் போயிட்டு வந்தோம்னா வேர்வை அப்படியே அருமி நிற்கும் பாருங்க. இவருக்கு உள்ளுக்கு சாப்பிட்ட அந்த அமிர்து வெளியே வரவிடாமல் கணுமுற்றி நின்ற கரும்பாக அது பேரண்ட நாயகன் அணைகோலி அப்படின்னு சொல்லி அண்ட பகுதியில் சொல்லார். மட்டவிள் அணைகோலி அப்படின்னு சொல்கிறார். இந்த அருள் அமுதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு திருவாசகம் மாதிரி ஒரு சான்று கிடையாது. அப்போ மட்டவில் அணை கோழி அந்த அமுதம் வெளியே வரவிடாமல் பண்ணவுடனே அந்த அமுதம் உள்ளே போய் உள்ளே அப்படியே பொங்குச்சு. உள்ளே நம்ம எவ்வளோ தான் அடைச்சி வைக்க முடியும், அதை வந்து மயிர்கால் தோறும் தேக்கிடச்சு ஒவ்வொரு ரோம கோபத்திலையும் அப்படியே வெளியே வந்து பொங்கி நிற்கிது அந்த அமிர்தம் வந்து. அது வாக்குறந்த அது எப்படி இருந்தது அது சொல்லவே முடியாது. வாக்கு இறந்தது அந்த அனுபவம் வந்து வாக்கு இறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த வாக்கிறந்த மௌனத்தை பெற்றுக்கொண்ட மணிவாசக பெருந்தகை நமக்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. என்ன சொல்ல, என்னுடைய உள்ளம் வந்து பாயுடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம், ஆ கெடுவேன் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அது சொல்ல முடியலை. நான் பெற்ற அனுபவம் மிக பவித்திரமானது, அது ரொம்ப மேலானது, அது சொல்ல முடியலை. பாயுடை ஆடு குழல் போல் அது உலகியலுக்கு பறந்ததுன்னு நான் என்னால் சொல்ல முடியலை. அருளியலுக்கு அவர் அப்படி மாதிரி இயங்கியிருக்கிறாரு. அந்த இயக்கம் வந்து பாவிடை ஆடு குழல் போல் பறந்து கறந்தது. இந்த அமுதம் வந்து 4 நிலை கடந்து அவரே சொல்கிறார், துரியமும் இறந்த சுடரே போற்றி அப்படிங்கிறார். துரியம் இறந்த சுடராக இந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கிட்டார். அப்படி பெறும்போது எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது, வலிந்து ஆண்டு கொண்டான். வலிந்து ஆண்டு கொண்டா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனவுடனே நீ என் வீட்டிலே வேலைக்கு இருந்துக்கிறியா, நீ வேறு இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சம்பளம் கொடுத்தா இருந்துக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு வேலைக்கு போனால் அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுத்தா நம்ம இருந்துக்கலாம். எங்கே போனாலும் சாஃப்ட்வேருக்கு போனாலும் அது வேலை தான், இஸ்ரோவுக்கு போனாலும் வேலை தான், வான்மண்டலத்துக்கு போனாலும் வேலை தான், வியன்மண்டலத்துக்கு போனால் இறைவனுக்கு தொண்டராக நம்ம இருக்கலாம். வான்மண்டலத்திலையும் அது வேலை தான், எங்கே போனாலும் வேலை தான். எவ்வளோ கோடீஸ்வரனை வளர்ந்தாலும் அவங்க வந்து சகலருங்கக்கூடிய மும்மலமுடைய ஆன்மாக்கள் தான். அப்போ நான் வந்து அப்படி என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டலாம், வலிந்து ஆண்டு கொண்டான். எப்படி வா வா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டான். இந்த பூதலம் அப்படிங்கக்கூடியதில் இறைவன் வந்து இந்த பூமி மீது வந்து ஆண்டு கொண்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த பூமி மீது வந்து ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லுதுங்காட்டி பூதலம் அப்படிங்கக்கூடியது மூலாதாரஸ்தனம், அதுதான் மண்ணுக்கான இலக்கணம். அதாவது திருமூலர் திருமந்திரத்தில் பஞ்சாக்கரங்கள் இன்னும் இருக்கக்கூடிய இடமாக சொல்லும்போது நாங்கக்கூடியது
பஞ்சாக்கரத்தில் நாங்கக்கூடியது மண் தத்துவம். அதனுடைய இருப்பிடம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் மூலாதாரமே அதனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறார். மண் தத்துவம் தான் மூலாதாரத்தினுடைய இருப்பிடம். அதற்கு எழுத்து நா. மாங்கக்கூடியது நம்மளுடைய உந்திக்கமலம். அந்த அந்த உந்திக்கமலம் வந்து எதனுடைய இருப்பிடம்? மாங்கக்கூடிய எழுத்தினுடைய இருப்பிடம். நீர் தத்துவம் தான் அதனுடைய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீங்கக்கூடியது நம்மளுடைய இருதயஸ்தானம் அநாகதம், அது நெருப்போடைய இருப்பிடம். வாங்கக்கூடியது விசித்தி, அது வந்து காற்றுடைய இருப்பிடம். யாங்கக்கூடியது ஆகாயத்துடைய இருப்பிடம், அது ஆங்காஸ்தானம் சகசிரதளம் இவைகள்லாம் யாங்கக்கூடிய உயிரின் இருப்பிடமாக கொள்ளப்படுகின்றது. இப்போ நமசிவாயத்துடைய இருப்பிடம் இது. இறைவன் வந்து எப்படி சொன்னால், வா வா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டான். நீ வாப்பா வாப்பா, இங்கே இங்கேருந்து எழும்பி வாடா, இங்கேருந்து இவ்வளோ ஒரு தத்துவம் இருக்குன்னு உலகத்துக்கு சொல்கிறதுக்கு வாடா கண்ணு. நான் அதுக்கு தான் உன்னை வலிந்து ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த அனுபவம் பெற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வாக்கிறந்த மௌனம், அப்படியே வாக்கு இறந்து போச்சு, எங்களால் சொல்ல முடியலைன்னு அப்படியே அதில் மூழ்கிட்டாங்க. சொல்லும் பொருளும் இறந்த சுடரை, நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவை, புல்லுவதும் புணர்வதுமாக இருந்து அப்படியே மூழ்கிட்டாங்க. வெளிப்படுத்த அவங்களுக்கு தெரியலை. ஒரு மல்டி டாஸ்க் உடைய ஆட்களால் தான் அதை வெளிப்படுத்த முடியும். எப்படி வெளிப்படுத்த முடியும்? யோகத்திலையும் நிற்க முடியும், ஞானத்திலையும் நிற்க முடியும், அப்புறம் வாக்கிறந்த பூரணத்திலும் இருக்க முடியும், மயிர்காலதோறும் தேய்க்கிடும் அனுபவத்திலையும் நிற்க முடியும், அப்புறம் துரியமும் இறந்த நிலையிலையும் நிற்க முடியும், அப்புறம் வந்து அங்கிருந்து அந்த பரவழி அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து மீண்டும் நம்மளோடு கலந்து நாம் உய்தி பெறுவதற்காக வேண்டி இந்த மணிவாச திருவாசகத்தையும் தர முடியும். அப்போ இறைவன் என்ன செஞ்சால், அந்த புதலத்தே இங்கே இங்கே இருக்கக்கூடிய அருள் அனுபவம் பெறக்கூடிய முதல் சனம் இதுடா, இதிலிருந்து நீ வந்து மூலக்கணலை எழுப்பி நீ நீ மேலே ஏறலாம். புதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டு பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்தலுமே. இப்போ நம்மளுடைய அடிதலை அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார். அடிதலை அடிதலைங்கிறது என்ன? நம்மளுடைய உடலுக்கு அடி வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதாரம். நம்மளுடைய உடலுக்கு முடி எதுன்னா சகசிரதளம் உச்சந்திர. பேரண்ட நாயகனுடைய அருள் அனுபவ பெற்று பெறும் யோகிக்கு அடி எதுன்னா உச்சந்தலை. ஏன்னா அகண்ட விஸ்வம் ஒளி சுரூபத்தில் அந்த உச்சந்தலை வழியாக உள்ளே வந்து இறங்குகின்றது. அப்போ அந்த பேரண்ட நாயகனுடைய அருள் ஞானம் பெறக்கூடிய அந்த உச்சந்தலையிலிருந்து முடிசானா அகண்ட விஸ்வம், அதுக்கு எல்லையே கிடையாது, எல்லை கட்டி கொள்ளாத அந்த இது. இப்போ இறைவன் வந்து நம்ம எதுக்கு மணிவாசகர் ஆட்கொண்டான் நீங்கள் பார்ப்பா. ஆ ஆ அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம். நீ வந்து இந்த அருள் அனுபவம் பெறுவேன். இந்த அருள் அனுபவம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஏன்னா இதை இன்னொரு இடத்துல தேவாரத்தில் ஒரு பாடலில் சொல்கிறார். அதாவது நான் வந்து தேடிக்கண்டு கொண்டேன், என்னுடையே தேடிக்கண்டு கொண்டேன். யாரை தேடிக்கண்டு கொண்டார்? என்னுடையே தேடிக்கண்டு கொண்டேன். எங்கே நான் வந்து எல்லாரும் வெளியே தேடிட்டு இருந்தாங்க, அயன் அரி எல்லாரும் வெளியே தேடினாங்க. திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை. திருமாலோடு திருமாலோடு நான்முகனும் திருமால் மால் கொண்டால் நம்ம தேட முடியாது. திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா திருகணம். இங்கே புறத்தே தேடணும்னா நான்கு முகம் கொண்டு புறத்தே தேடனா எல்லா திரும்ப பக்கமெல்லாம் முகத்தை வச்சுக்கிட்டு தேட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ திருமாலோடு நான்முகனும் தேடித்தோடனா தேவனை தேடி என்னுளே கண்டு கொண்டேன். இப்போ நமக்குள் கண்டுகொள்வது தான் இந்த அருள் அனுபவம் அப்படிங்கக்கூடியதை உலகுக்கு உபகரிக்கணும். அப்போ ஆ அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வா வா என்று. அப்போ இது உனக்குள்ளே தேடி அனுபவிக்க வேண்டிய அருள் அனுபவம் தங்க, அதை நீ பெற்றுக்கோ அப்படின்னு இறைவன் கொடுக்கும்போது அதை வாங்கி நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேணும் பாருங்க. எல்லாராலும் வாங்க முடியுமா அப்படின்னே தெரியல. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நம்ம காரைக்காலமையார் வந்து காரைக்காலமையார் இறைவன்கிட்டருந்து ரெண்டு மாம்பழம் பெற்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் காரைக்காலமையார் இறைவன்கிட்டருந்து ரெண்டு மாம்பழம் பெற்றாங்க.
ஒரு மாம்பழத்தை தன்னுடைய கணவர்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. தனது தன்னதை வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு ரெண்டாவது மாம்பழமும் வேணும்னு கேட்டார். அப்போ அந்த இந்த சுவை வந்து மூவுலைகளுக்கும் கிடைக்கிறதுக்கு அரிது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. மூவுலைகளும் கிடைக்க முடியாத சுவை, இது எங்கேருந்து பெற்றாய் அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துட்டு சொன்னாங்க. இது நான் வந்து இறைவன்ட்டேருந்து. இறைவன்ட்டேருந்து பழம் பெற்றியா? அது சாத்தியமா? அது எப்படி சாத்தியம்? அப்போனா அப்படி பெற முடியும்னு அந்த நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் கேட்டிருப்போம், அது வேறு விஷயம். அப்படி பெற முடியும்னு இருந்தால் எனக்கும் பெற்றுக்கொடு அப்படின்னு. இப்போ இந்த அம்மா போய், எனது உரை பொய்யாம், நான் என்ன சொன்னோ அது சத்தியமாக்க வேண்டியது உன் கடமை, தேடினே ஆண்டாய், வா வா என்று என்னையும் பூதலத்தை வலிந்து ஆண்டாய், அப்போ நீ சத்தியமாக செஞ்சு தான் கொடுக்கணும், அப்போ நீ செஞ்சு கொடு அப்படி கேட்டாங்க. அப்போ ஐயா ஒரு மாம்பழம் கொடுத்தாங்க. மாம்பழத்தை இந்த அம்மா வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தாங்க. வந்து இவன் கணவன் கையில் கொடுக்கறதுக்கு கொடுத்தாங்க. கணவன் என்ன பண்ணால், அந்த மாம்பழத்தை வாங்கிறதுக்கு ரெண்டு கையும் அவனுக்கு ஆச்சரியம், தாங்க முடியாத ஆச்சரியம், அற்புதமும் அதிசயம் கடந்த உணர்வுகள் உடலெல்லாம் பரவி கிடக்குது. என்ன நடக்குதுங்க? எப்படி இது சாத்தியம்? அப்பனே இது என்ன இது? ரெண்டு கையை நீட்டி அதை வாங்க போனான், கை கிட்டக்க வந்துச்சு. அவனுடைய கையில் தங்கவில்லை அந்த பழம். இப்போ பேரண்ட நாயகனிடமிருந்து காரைக்கால் அம்மையார் கைக்கு வந்துருச்சு. கைக்கு வந்தது முதல்ல வந்து இவன் சாப்பிட்டான், ஏன்னா இந்த பழம் வந்து அவனுக்கு சொந்தம். ஏற்கனவே அவன் ரெண்டு பழம் கொடுத்துருந்தான், ஒரு பழத்தை அவரே பிடிங்கிட்டு போயிட்டார். அப்போ அந்த பழம் அவனுக்கு சொந்தம், அதனால் கொடுத்தே தான் தீரணும். இன்னொரு பழம் அவனுக்கு சொந்தம் இல்லை, அப்போ கொடுக்க வேண்டான்னு நினச்சிட்டார். மேலும் அவன் வந்து அவனும் தகுந்த பாத்திரம்தான். அவன் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி காரைக்கால் அம்மையார் கிடச்சிருப்பாங்களா? இப்படி ஒரு வரலாறு கிடச்சிருக்குமான்னு நினச்சி பாருங்களேன். இறைவனுக்கே ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு காரணம் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்காரர் தானே. அதனால் அவர் வந்து கேட்காரு, நீ வந்து அதை பார்த்து அவர் தெய்வ பெண் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அது அதுக்கு அதை ஓடுது வச்சுக்கோ. இப்போ வா வா என் இப்போ அருள் அனுபவம் கொடுத்தாலும் இப்படி மறைவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. வரலாறு தானே சொல்லுது, அருள் அனுபவம் கொடுத்தாலும் மறைவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அப்போ அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்போ ராமாயணத்தில் ஒரு பெரிய கதை. அந்த கதையெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கோ உணர்ந்து கொள்வதற்கோ நம்மளுக்கு இயலாது. ராமர் அரசாட்சி பண்ணும்போது நாட்டில் வந்து நிறைய அநியாயம் நடக்கு, அட்டுழியம் நடக்கு, அகால மரணம், அதாவது அநியாயம்னா அகால மரணம் நடக்கு. தகப்பன் இருக்கும்போது பிள்ளை இறந்து போயிடலாம். அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து ஏதோ அதாவது அந்நேச்சுரல்னு சொல்லுவோம்னா, இயற்கைக்கு முரணாக என்னென்ன உண்டு அதெல்லாம் நடக்கும். அப்போ சபை கூடி ஒரு முடிவு பண்ணுது, இயற்கைக்கு மாறாக இங்கே ஏதோ நடக்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள அன்பர்கள் எல்லாரும் கூடி, அடியவர்கள் கூட்டம் கூடி மந்திராலோசனை பண்ணுறாங்க. என்ன நடக்கு? தர்ம நியாயத்தை கட்டுப்பட்டு ராமர் அரசாட்சி பண்ணுறாரு, அதை தாண்டி ஏதோ ஒன்று நடக்குன்னா. அப்போ போய் இவங்க போய் என்ன நடக்குன்னு சொல்லி யோசனை பண்ணும்போது, கலியில் அதாவது கலி காலத்தில் தான் யோகம், சரியை கிரியை, யோகம் ஞானம் இவைகளை எல்லாம் எல்லாரும் அனுசரிக்கலாம். அந்த காலத்தில் அதாவது ராமாயண காலம், அதுக்கப்புறம் மகாபாரத காலம், அதுக்கப்புறம் இப்போ கலிகாலம், அதாவது இன்றைக்கு இரண்டு யுகங்களுக்கு முந்தைய யுகத்தில் இன்னார் தான் தவம் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை சப்பக்கட்டுக்காண்டி சொல்லலை, நம்ம வந்து அந்த அருள் அனுபவத்தை தக்க வைத்து கொள்வதற்கு சில தகுதிகள் வேணும். நம்ம வந்து ஒரு கிரேட் எக்ஸைட்மெண்டில் நம்ம அந்த அருள் அனுபவத்தை நம்ம உதறி தள்ளணும்னா, அது எப்படியோ மாதிரி காலங்கள் கிடைக்கக்கூடாது. அதை பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் நமக்கு கிடைக்கும்போது, என்ன நடக்குன்னு தெரியாமல் கிடைக்கும்போது, நம்மளுடைய ஆர்ப்பாட்டமும் ஆர்ப்பரிப்பும் அதிகமாகும்போது, நாமளே இறைவன் வந்து ஐந்தொழிலும் என்னை செய்ய பணித்தனை அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். அஞ்சு தொழிலும் நீ ஏற்றிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அஞ்சு தொழிலும் ஏற்றிட்டு வரக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா,
இப்போ இது மாதிரி இது கலிக்கு சாத்தியம், அதனால் கலியில் நிறைய அன்பர்களுக்கு அது மாதிரி செஞ்சுருக்கிறேன். அந்த நேரத்தில் ஐந்தொழிலையும் நீ செஞ்சுட்டு வரக்கூடிய யோகம் பண்ணுறோம் அப்படின்னா, தபஸ் பண்ணுறோம் யோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஐந்தொழிலும் மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோமே, ஐந்தொழில் செய்ய ஆற்றல் வருதுன்னு வச்சுக்கோமே, கர்மா தேரியை நம்ம யாரை அனுபவிக்க விடுவோம்? நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு நியதி படைப்போம், வேண்டப்படாதவங்களுக்கு ஒரு நியதி படைப்போம், அப்போ வந்து தாறுமாறுமாக போயிடும். இப்போ நினைக்க, இப்போ வந்து யார் குற்றம் செஞ்சாலும் கலி தர்மம் இது, யார் குற்றம் செஞ்சாலும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு நியாயம், அரசியல் சாராதவர்களுக்கு ஒரு நியாயம், அப்படி தான் நடக்கு. எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம், ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் நடக்கு, நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்ன பண்ணனானாலும் சப்பக்கட்டு கட்டி தூக்கி போடுறாங்க பாருங்கள், இது எவ்வளவு கொடூரமானது. அப்போ தகுதி இல்லாதவர்கள் கையில் இது மாதிரி அரசாட்சி போனால் இப்படி தான் நடக்கும். அது வந்து அந்த சம்பூகன் கதையில் வால்மீகி சொல்கிறாரு. என்னென்னா, சம்பூகன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் அந்த கால வர்ணாசிரம தர்மப்படி தவம் செய்வதற்கு தகுதி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்ணயத்தில் உள்ளவன், அவன் தகுதி மேற்கொண்டிருக்கிறான். அவன் மேற்கொண்டால் உங்களுக்கு என்ன இடிக்குது? அவன் பட்டினி இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான், வாசி பயிற்சி செய்ய தயாராக இருக்கிறான், பேரண்ட நாயகனை உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கிறான், உங்களுக்கெல்லாம் ஏன் இடிக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வேணும். நம்ம கையில் அந்த பேரண்ட நாயகன் அவன் யாருக்குனாலும் வரம் கொடுத்துருக்கிறான், நம்ம பார்க்குறோம் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். இறக்க சுவாவம் உள்ளவன், யார் தவம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வரம் கொடுத்துறோம். அது மாதிரி வரம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே, நம்ம ஆடுற ஆட்டம் கொஞ்சமாக இருக்காது. சம்பூகன் தவம் பண்ணுறான், எப்படி தவம் பண்ணுறான், அந்த உடலோடு நான் பரகாய அனுபவம் பெற வேண்டும் அப்படின்னு தவம் பண்ணுறான். அதனால் அந்த தவத்தினுடைய உக்கிரம் தாங்காமல் அகால மரணங்கள், இயற்கைக்கு முரணான செயல்கள், காற்று புயல் எல்லாமே இருக்குது. அப்போ அதை போய் பார்த்து இவன் வந்து ராமன் போய் அவனை கூப்பிட்டு கேட்குறான், நீ என்னப்பா செய்கிற என்ன செய்கிற என்னன்னு. அவன் சொல்கிறான், நான் வந்து பேரண்ட நாயகனை அடைவதற்கான தவம் பண்ணுறேன், இந்த தவத்தினுடைய சித்திகள்லாம் கிடச்சிதுன்னா நிலை தடுமாறுவதற்கு எது உண்டு, இது மாதிரி செய்யலாமா அது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது, இது இந்த யுகத்தில் இது சாத்தியமில்லை கண்ணா அவர் சொல்கிறார், இந்த யுகத்தில் இது சாத்தியமில்லை, கலியுகத்தில் எல்லாரும் அந்த தவத்தை பண்ணலாம், யார் வேணால் எந்த தவம் வேணால் பண்ணலாம். கலியுகத்தில் கை கடுத்தவங்கள்லாம் துரியம் பற்றி பேசலாம், துரியாத இதை யாருனால நான் துரிய சமாதிக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க, பிரபஞ்ச ஆற்றலை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க, பிரபஞ்சத்தோடே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் எந்த காமக்ரோதாதிகளையும் விடலை. நமக்கு வரக்கூடிய, அதாவது வள்ளுவர் சொல்கிறார், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு. நம்ம யாரும் எதையும் செய்யலை, ஆனால் நம்ம எல்லாரும் பிரபஞ்சத்தோடு பேசிகிட்டு இருக்கோம், பிரபஞ்ச ஆற்றலோடு பயணிக்கிறோம், பிரபஞ்சத்திட்ட நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு வேறு சொல்கிறோம். அது இப்போ இந்த கலியோடைய ஒரு கலி தர்மத்துடைய தர்மம் போல இருக்குது, அதை வச்சுக்கோ. அப்போ அவர் சொல்கிறாரு, கலியில் தான்ப்பா அது சாத்தியம், அதுக்கு இப்போ வந்து இது என்ன தர்மம், இது என்ன யுகம், துவாபர யுகம் போய் இப்போ அவர் வந்து சத்தியயுகத்திலேருந்து இப்போ திரேதாயுகத்துக்கு வந்துட்டார், இன்னும் துவாபர யுகம் போய் கலியுகம் வரணும், அப்போ தான்ப்பா இது எல்லாத்துக்கும் சாத்தியம், இப்போ சாத்தியம் இல்லை அப்படி சொல்கிறார். எது சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு தெரியாது சாமி, நான் வந்து தவம் பண்ணுறேன் நான் போகிறேன் அப்படிங்கிறான். அவன் கன்வின்ஸ் ஆகுதுக்கு இது இல்லை. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு சப்பக்கட்டாக தெரியலாம், இப்போ ஒரு பல குறைகள் செஞ்ச ஒரு தப்பு தண்டா செஞ்சவங்கள என்கவுண்டருங்கக்கூடிய பேரில் ஒரு இடத்துக்கு வர சொல்லி சுற்றுறாங்கல்ல, அது மாதிரி இருக்கிற இடத்துலேயும் போய் சம்பூகனை ராமன் வந்து வதம் பண்ணியதாக ராமாயணத்தில் ஒரு வரலாறு உண்டு. இப்போ எதுக்குமா அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல, இப்போ நமக்கு எவ்வளோ சாத்தியம் பாருங்கள், நமக்கு தகுதி, யாருக்கு தகுதி இருக்குது நம்ம தவம் பண்ணுறோம், தகுதி இல்லாதவங்க தவம் பண்ணனா அப்போ ஜாதியின் அடிப்படையில் தான், இல்லை இல்லை ஜாதி இல்லை, பெற்றுக்கொண்ட தவத்தை தக்க வைத்து கொள்வதற்கு ஒரு தகுதி வேணும். பேரண்ட நாயகனை பெற்றுக்கொண்டு அதனால் சொல்கிறாரு, வா வா என்று என்னை என் பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான் புவார் அடிச்சுவடின் தலைமையில் பொறித்தலுமே. என் தலைக்கு மேலே ஒரு
திருவடி பேருங்கிறத கொடுத்தா பாருங்க. இப்போ நம்ம உடலுக்கு அடி வந்து மூலாதாரம், உடலுக்கு தலை வந்து உச்சந்தலை. பேரண்ட நாயகனை அடையணும் அப்படின்னு நினச்சா அவனுடைய அடி வந்து இது நம்மளுடைய உச்சந்தலை, அவனுடைய முடியது அகண்ட விஸ்வம். அப்படி அகண்ட விஸ்வமான அந்த பரம் பூவார் அடிச்சோடு சகசிரதளங்கக்கூடிய என்னுடைய உச்சந்தலையில் சகசிரதாமலைய தாமரையை விரிய வைத்து எனக்கு ஞானத்தை புகட்டியது. அப்படி புகட்டினோடனே இதுக்கு வேலையே இல்லை, எதுக்கு ஐந்தொழில் நான் ஏற்றுவனா, தகுதியாக இருப்பனா, தகுதியில் அவனுடைய அடிச்சுவோடு பெற்றுக்கொண்டேன். இலக்கே குறிக்காமல் நீ வேண்டும் என்று தவம் இருப்போருக்கு இறைவன் அதை செய்வான். இலக்கு ஒன்று நிர்ணயம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இலக்கை நிர்ணயம் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த சண்டை போடுறவங்க வந்து ராமாயணம், அப்புறம் வந்து மகாபாரதம், அப்புறம் கந்தபுராணம், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தெய்வ அஸ்திரங்களை கையாளும் போது இதனுடைய இலக்கு இவன் அடிச்சுட்டு வரணும். இப்போ கர்ணன் வந்து சக்தி ஆயுதத்தை எடுத்து அவனுடைய இலக்கு எதுக்காண்டி அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறான், அர்ஜுனனை கொள்வதற்கு. ஆனால் இப்போ அதை எதுக்கு பயன்பட்டது, கடவுத்கஜன வசம் வதம் பண்ணுவதற்கு. இலக்கு நிர்ணயம் பண்ணி கையில் அஸ்திரம் வச்சுருக்கிறாங்க. இப்போ நாம் பண்ணக்கூடிய மந்திர ஜபம், தந்திர ஜபம், யோக ஜபம், ஞான ஜபம், வாசி ஜபம், லயயோகம், கடயோகம், எந்த யோகமாக இருந்தாலும் இலக்கு நிர்ணயம் இல்லாமல் நீ வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது புவார் அடிச்சோடன் தலைமையில் பொறித்து வைப்பான். அப்போ தேவானவா பாடி தள்ளேன் பட்டு அப்போ நமக்கு தேவானவா கிடைக்கும். அப்போ அப்படி கிடைப்பதற்கு நம்மளை தகுதிப்படுத்துவதற்கு இறைவன் என்ன செய்கிறான், நமக்கு சில பல அனுபவங்களை கொடுக்குறான். இறைவன் எப்படிப்பட்டவன், அந்த பூவார் அடிச்சுவோடு அது எங்கேருந்து வருது, அது பராகாயங்கக்கூடிய அது அகண்ட விஸ்வமாக நிற்கக்கூடியது, அது சிவமாக ஒளித்திருமேனியாக, அதுக்கப்புறம் வந்து ஒளித்திருமேனியிலிருந்து சிவமாக, அதிலிருந்து சக்தியாக, அதிலிருந்து நாதமாக, அதிலிருந்து விந்துவாக, அதிலிருந்து சதாசிவமாக, அதிலிருந்து மகேஸ்வரனாக, அப்புறம் ருத்ரனாக, அப்புறம் திருமாலாக, அப்புறம் பிரம்மாவாக அது வந்து இறங்குகின்றது. இப்படி இறங்கும் படித்தரத்தில் நாத விந்து கலாநிதி நமோ நம அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, இந்த கலிகாலத்தில் தான் நாம் இந்த யாகத்தை செய்ய முடியும். எந்த யாகத்தை, நாத பிந்து கலாநிதி அப்படிங்கக்கூடிய யாகத்தை கலியில்தான் செய்ய முடியும். ஏனைய யுகங்களில் நம்ம செஞ்சோம்னா அது வந்து பலிதமாகாது, தண்டனைக்குரியதாகவும் ஆகும். இது என்னமா தண்டனைக்குரியது, இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக தெரியலையா அப்படின்னா, இப்போ நம்ம கண்காண நம்ம ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம வீட்டில் சைக்கிள் வச்சுருந்தோம்ல, சைக்கிளுக்கு லைசன்ஸ் எடுக்கணும், ரேடியோ வச்சுருந்தோம், ரேடியோவுக்கு பிலிப்ஸ் ரேடியோ வச்சுருந்தோம், அந்த ரேடியோவுக்கு லைசன்ஸ் ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் எடுக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன், ஆண்டுக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒன்று. அது அவங்க வந்து இது உனக்கு இப்போ லைசன்ஸ் இத்தனை நாளைக்குள்ளே செலுத்தணும்னு இது கொடுத்துருவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ரேடியோ வச்சுருந்தா அப்படியே செய்தோம், டிவி வச்சுருந்தா அப்படியே செய்கிறோம், சைக்கிள் கார் வச்சுருந்தா அப்படியே செய்தோம். இதுக்கு முன்னால் காரில் சைக்கிளில் போகும்போது 3 பேர் சைக்கிளில் போகக்கூடாது, டபுள்ஸ் வச்சுக்கலாம், 3 பேர் போனால் தண்டனை. இப்போ ஒரு பைக்கில் 5 பேர் போகிறோம், 6 பேர் போகிறோம், தண்டனையாக கொடுக்குறோம். காலத்திற்கு காலம் வந்து நம்மளுடைய சட்டங்கள் திட்டங்கள் மாறுபடி அடையுது. அப்போ அந்த யுகத்தில் சம்பூகன் செய்த தவம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சட்டமாக இருந்துச்சு. இந்த யுகத்தில் நம்ம எல்லோரும் தவம் பண்ணலாம், நாத துணியை நாம் அனைவரும் கேட்கலாம். என்ன கருணை பாருங்கள், கலியில் தேவர்களெல்லாம் வான் வலித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வந்த மன்னன் பேரண்ட நாயகன் வான் வலித்து இம்மண் புகுந்து நம்மளையெல்லாம் ஆட்கொள்ள வந்திருக்கிறான். எதுக்காக வேண்டி எதுக்காக, திருமாலும் அயனும் வந்து என்ன பண்ணுறாங்களா, இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தமும் மலர்வன் ஆசைப்படும். இந்த பூமி தான் சிவன் உய்யக்கொள்கின்ற பூமி, இங்கே வந்து நம்ம பிறக்கணும் அப்படின்னு கலியில் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. என்ன பெருங்கரணை பாருங்கள், அதுக்காக வேண்டி அவங்க வந்து கலியில் பிறக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரியது.
அந்த நாதத்வனியை அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம். என்ன சார், சில முத்திரைகள், சில மந்திரங்கள், வாசியில் சில ஓட்டங்கள், இவைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் நாதப்பறை அரைமின். அது எதுக்கு? அல்லல் படையும் மாயப்படையும் வராமல் இருப்பதற்கு நாதப்பறை அரைமின்கள் அப்படிங்கிறார். அப்போ அல்லல் படையும் மாயப்படையும் நமக்குள்ளே வந்து, அல்லல் படை நமக்குள்ளே வந்து மாயப்படை நமக்குள்ளே வந்து தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத எண்ணங்களை, காமகுரோதாதிகளை நமக்குள்ளே எழுப்பாமல் இருந்தால் தான் நாதப்பறை நாம் அறையலாம். எதுக்காக வேண்டி? அண்டர் நாடு ஆள்வோம்னா. அப்போ இந்த அண்டர் நாடு ஆள்வதற்கு நாம் வந்து நாதப்பறையை அறிவிக்க செய்து அண்டர் நாடு ஆளலாம். அவர் சொல்கிறார்ல, நாதப்பறை அரைமீன்கள் எதுக்காக வேண்டி? மாயப்படையும் அல்லல் படையும் வராமல் நாம் காத்து கொள்வதற்காக வேண்டி இதை நம்ம செய்யலாம். அப்போ அப்படி செஞ்சோன்னா நமக்கு என்ன, நம்ம வந்து வான ஊர் கொள்வோம்னா, சாதாரண ஊர் இல்லை இது, வான ஊர். இப்போ நம்ம எல்லோரும் வான ஊர் கொள்வதற்காக வேண்டி நம்ம பயணத்தை வச்சுக்கலாம். அது வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் எவ்வளோ பெரிய, அந்த படைப்போடைய ரகசியத்தெல்லாம் எப்படி சொல்கிறார் பாருங்கள். தொண்டர்கால் தூசி செல்லீர், பக்தர்கால் சூழப்போகீர், ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள், தின்றிரல் சித்தர்களே கடைக்கூளை செல்லன் நீங்கள், அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படைவாராம், ஞானவால் ஏந்தும் மையர் நாதப்பறை அரைமின், மானமா ஏறும் மையர் மதி வெண்குடை கவிமின், ஆனநீற்று கவசம் அடைய புகுமீன்கள், வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படைவோம். அப்போ அல்லல் படையும் மாயப்படையும் நம்மளை வந்து தாக்காமல் இருக்க வேண்டுமானால் நம்ம நாதப்பறை அறை, அந்த நாதப்பறையோட துனியை நம்ம கேட்கணும். நாதப்பறை அரைமீன்கள், உங்களுக்குள்ளே ஒரு நாததுனி கேட்குது, அந்த நாததுனியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஏற்கனவே நான் உங்களுக்கு தொடர்ந்து இதை பற்றியே போட்டுட்டு வரேன். நம்மளுடைய நாதம் அதாவது சத்தம் எங்கே கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தம் வந்து எதில் பயணிக்கும் ஒரு ஊடகம், சத்தம் பயணிக்கக்கூடிய ஊடகம் காற்று, நீர், அப்புறம் வந்து ஆகாயம், எல்லாத்திலும் ஒரு எல்லை வரை, மணிகளில், அப்புறம் எஃகு உலோகங்கள், இவைகளில் சத்தம் பயணிக்கும். இது பௌதீக விதி. ஆனால் நம்ம உடலுக்குள்ளே சத்தம் பயணிப்பதற்கு அது வேகமாக பயணிக்கும். இது சத்தம் சத்தமாக இருந்தால் அதுக்கு பேர் இறைச்சல் அப்படின்னு பேர். இதை வந்து ஓசை ஒலியலாம் ஆனாயினியே, ஓசை ஒலியலாம் ஆனாயினியே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவன் தான் ஓசையாக இருக்கான், ஒலியாக இருக்கிறான், அவன் தான் நாதப்பறையாகவும் இருக்கிறான். நாதப்பறையை உள்வாங்கின உடம்புக்குள்ளே தான் அவன் வந்து, இப்போ முதல்ல இவர் சொன்னார் பாருங்கள் இந்த பாடலில், முதல்ல ஆ ஆரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன், வா வா என்று என்னையும் புதலத்தே வலியாண்டு கொண்டார். பூவார் அடிச்சுவடு என் தலைமையில், இந்த பூவார் அடிச்சுவடு பொறித்தலுக்கு நம்ம உடலுக்குள்ள அதிர்வு அலைகள் அதிகம் கொண்ட காமகுரோதாதிகள் இருக்கக்கூடாது. அது மென்மையாக இருந்தால் அந்த பேரண்ட நாயகன்கக்கூடிய அந்த அதிர்வு, அந்த நாதத்வனி நமக்குள் மிக லகுவாக புகும். அந்த பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கி கொள்வதற்கு, அந்த அதிர்வு அலைகளை நாம் உள்வாங்கி கொள்வதற்கு ஒரு கேட்டலிஸ்டாக நம்ம உடம்பை சுத்திகரம் பண்ணணும், பல வகையில் சுத்திகரம் பண்ணணும். அதை ஒரு கேட்டலிஸ்டாக பயன்படுகின்றது ரசமணி அப்படிங்கக்கூடிய மணி. அந்த ரசமணியை நாம் அணிந்து கொண்டு இந்த மந்திர உச்சாடனம், இந்த மாதிரி உண்டான பயிற்சி முயற்சிகளை நாம் பண்ணணுமானால் நம்ம வந்து நாதப்பறை அரைமீன்கள். அப்போ எதுக்காக வேண்டி? அல்லல் படை வாராமல், மாயப்படை வாராமல், வானர் நாடு ஆள்வதற்கு இந்த பயிற்சி நமக்கு பயன்படும். இப்போ நம்ம எல்லாரும் வான நாடு ஆள்வோம், அல்லல் படையும் மாயப்படையும் வாராமல் காப்பதற்கு இந்த மணி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு
சொல்லலாம். அதைத்தான் சித்தர்கள் எல்லாருமே இந்த மணியை அணிஞ்சுக்கிட்டாங்க, குளிகையை அணிஞ்சுக்கிட்டாங்க, மருந்தை அணிஞ்சுக்கிட்டாங்க. வள்ளல் பெருமானார் கூட மணி அறியேன், மருந்தறியேன், மந்திரம் ஒன்றறியேன், திருந்தறியேன், திருவருளின் செயல்தான் அறியேன் அப்படி நிறைய பாடுறாங்க எல்லாரும். என் பல்லாமணியே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மணி வந்து நமக்குள்ளேயும் பெறலாம், அதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. நமக்குள் பெற முடியாதவர்களுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக ரசமணி வேலை செய்கின்றது அப்படிங்கிறதாக இந்த பதிவை நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். இறைவன் வந்து வா வா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொள்வதற்கு, பூவார் அடிச்சுவடு நம் தலைமையில் பொறிப்பதற்கு, நாம் அனைவரும் தேவானவா தெய்வமாவதற்கு, வான நாடு ஆள்வதற்கு நாம் வந்து பயணம் மேற்கொள்வோம். இது கலியில தான் சாத்தியம். ஏனைய யுகங்களுக்கு சில பல தர்மங்கள் உண்டு. அந்த காலத்து விதிப்படி நம்மளை வந்து என்கண்டரில் போட்டு தள்ளுறதுக்கு வழி இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னா, அந்த காலத்து ராஜா ராமன் அப்படி ஆண்டான், அவன் போட்டு தள்ளலாம். இந்த காலத்து ராஜா அப்படி போட்டு தள்ள இப்படி போட்டு தள்ளுறாங்க இல்லைன்னு இல்லை. இப்போ நமக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு சத்தியம் இருந்துச்சுன்னா நம்மளை போட்டு தள்ள முடியாது. நம்ம இந்த கலிகாலத்தில் நம்மளும் தெய்வமாகலாம், தெய்வானவா வாடி தள்ளேறும், நாமளும் தெய்வமாகலாம், நம்மளை யாரும் போட்டு தள்ள முடியாது. அதுக்கான சாதனையாக வருகின்ற 19/12/2022 திங்கள் அதிகாலையில் 6-7 மணி வரைக்கு இந்த அனுபவம் பெறுவதற்காக ஒரு குடில் அமைக்கின்றோம். அந்த குடிலுக்கான நிலைக்கால் அன்று காலையில் 6-7 விடுறோம். அதுக்கப்புறம் 7:30 முன்னால் நம்ம பயிற்சியை தொடங்கிடுறோம். பயிற்சி முயற்சி செய்வோம்ங்கக்கூடிய நம்பிக்கையும் உத்தரவாதம் உடைய அடியவர்கள் அந்த தொடர்பு எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோடு உங்களுடைய நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வருகையை ஏனைய அன்பர்கள் நிலைக்கால் நிகழ்வுக்கு அனைவரும் வந்து கலந்து பேரண்டு நாயகனுடைய அருள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக இன்றைய பதிவு. அரகரம பார்வதி பதையே அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து, வள்ளல் மலரடிகள் வாதவுரடிகள் திருத்தாள்கள்